பேரன்புமிக்க அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்றான், பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, அவர்களை நாம் உங்களுக்கு ஓர் ரஹமத்தாக இறக்கியுள்ளோம், அருள்குடையாக அருளாக இறக்கி தந்துள்ளோம் அப்படின்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஓர் ரஹமத்தாக இறக்கி தரப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத நாம விளங்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் வந்து என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த நேசம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், ஏன் நாம அவங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் வாழ்க்கையில அவங்களுடைய தியாகங்களை, அவங்களுடைய அந்த ரஹமத்துடைய நிலையை வந்து நாம கொஞ்சம் சிந்திச்சு நாம எடுத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு மலையின் மேல அமர்ந்து கொண்டு அல்லாஹை பற்றி அவர் தஸ்பீஹை ஓதுகிறார்கள். சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வரப்புல் மலாஇகத்தி வர்ரூஹ் அப்படின்னு ஓதுறாங்க. இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து திரும்பி பார்த்துட்டு, யார் என்னுடைய இறைவனின் நாமத்தை உச்சரித்தது, என்னுடைய இறைவனின் நாமத்தை இவ்வளவு அழகாக ஓதியது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றாங்க. அப்ப இரண்டு மலக்குகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, இல்ல இன்னொரு தடவை சொல்றதா இருந்தா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னட்ட 1 லட்சம் ஆடுகளுக்கு மேல இருக்குது, அதுல நான் பாதியை தந்துடுறேன், இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பியும் அதே மாதிரி அந்த மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வரப்புல் மலாஇகத்தி வர்ரூஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னொரு தடவை கேட்கணும் கேட்கணும்னு அவங்களுடைய உள்ளம் தோணுது, திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டோன்னா, பாக்கி இருக்கிற 50,000 ஆடையும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலக்குமார்கள் வந்து இன்னொரு தடவையும் என்ன செஞ்சாங்க, அந்த தஸ்பீஹ ஓதுனாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3வது தடவையும் சொல்றாங்க, இல்ல இன்னொரு தடவை ஓதுங்க அப்படின்ட்டு. அப்ப உங்கள்ட்ட தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லி மலக்குமார்கள் கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இப்ப நான் உங்கள்ட்ட 1 லட்சம் ஆடுகளை நான் ஒப்படைச்சிட்டேன், அதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஆளா, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஆளா நான் உங்களோட வந்துடுறேன், அதுக்காக நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய தனக்கு பிரியமான அந்த ரஹ்மானுடைய பெயரை கேட்பதில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அடைஞ்சாங்க, அவ்வளோ ஒரு ஆனந்தம் அடைஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறிந்து இருந்து அல்லாஹுவின் மீது அவ்வளவு பிரியமானவர்களாக தேட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால அவனுடைய பெயரை உச்சரிப்பதை கூட பல தடவை, நம்மளுடைய எல்லா சொத்துக்களை இழந்தும் கூட அந்த பெயரை உச்சரிப்பதை நாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பெண்பு மிக்கவர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நபியை, தன்னுடைய நபி மீது ஒரு அடியான் எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறானோ, எந்த அளவிற்கு பின்பற்றுகிறானோ, எந்த அளவுக்கு தேட்டமாக இருக்கிறானோ, அந்த அளவிற்கு அந்த தன்னுடைய நபி மீது பிரியம் வைக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் எதை வேண்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான்.
அல்லாஹ் யாரு வந்து தன்னுடைய நபி மேல பிரியம் வைத்து அவர்கள் மேல முஹப்பத் உண்மையான அன்பு வைத்து அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்காக வந்து அல்லாஹ் எதை வேண்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். இதுதான் வந்து நாம் நபியை வந்து என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்களை வைத்து நாம் அல்லாஹ் இடத்தில் எதை வேண்டாலும் அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய கருத்து. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வரஃபானா லக்க திக்ரக், வரஃபானா லக்க திக்ரக், உமது நினைவை கீர்த்தியை நாம் உயர்த்தி வைத்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வே அவர்களுடைய பண்புகளை அவர்களை உயரமான இடத்துலதான் என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து பேசுவதால், நாம் புகழ்ந்து பேசுவதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான உயர்வும் அடைந்து விட போவதில்லை. ஏனென்றால் அதைவிட உயரமான இடத்தில் அல்லாஹ் அவர்களை வைத்து விட்டான், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்து விட்டான். அவனுடைய தரஜாவில் அவனிடத்துல வந்து உயர்ந்த தரஜாவில் இருக்காங்க நபிமார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்வதால், புகழ்ந்து பேசுவதால் அவர்களுக்கு இனிமேல் எந்த விதமான உயர்வும் கிடைக்க போவதில்லை, மாறாக அவர்களை நாம் பேசுவதால் நம்மளுடைய பேச்சு அழகுபடுகிறது, நம்மளுடைய பேச்சு அழகுபடுகிறது, அவர்களை பற்றி நாம் சிந்திப்பதால் நமது உள்ளம் தூய்மை பெறுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்துல உயர்வு பெறுகிறது. இதுதான் என்ன, அப்ப அவர்களை புகழ்றனால அல்லாஹ் நம்மளுக்கு தான் உயர்வை நாடி இருக்கானே தவிர நாம் புகழ்றனால அவர்களுக்கு எந்த புகழும் என்ன செய்யறதில்லை, கிடைக்கிறதில்லை. அதாவது இந்த உலகம் என்பது மற்ற மனிதர்களால் தலைவர்களை புகழக்கூடிய உலகம், தலைவரை புகழக்கூடிய உலகம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து புகழ்ந்த தலைவர் தான் எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவர்களை தலைவர்களும் புகழ்வதால் அவர்கள் வந்து பெருமை பெற்றார்களே தவிர, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைந்தார்களே தவிர இவர்கள் புகழ்வதால் என்ன செய்யல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தரஜாவும் உயரவில்லை. ஏன் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்விற்கு வந்து மிக மிக பாசமானவர்கள், நேசமானவர்கள், ஹபீபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வந்து எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ்வே, இயற்கையாகவே எப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு கணக்கில் அடங்காத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய இயற்கையான சூழலில் இந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கான். உதாரணத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு பள்ளிவாசல்ல பாங் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இரண்டு தடவை என்ன சொல்றோம், அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பாங் சொல்லும் போது என்ன செய்யறோம், பத்து தடவை நாம சொல்றோம். அப்ப ஒரு யூதருடைய ஒரு யூதராகிய ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு பண்றாரு. அவர் என்ன ஆய்வு பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை பேர் என்ன, பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது அவருக்கு மிக இலகுவாக அந்த ஆய்வுல வந்து வெற்றி பெற முடிஞ்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு அந்த ஆய்வுல இந்த உலகத்துல வந்து குறைந்தது 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த ஆய்வுல அவர் சொல்றது 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கு, அதுல வந்து ஒரு நாளைக்கு முஹம்மது ரசூலுல்லாவுடைய பேரை சொல்லப்படுற எண்ணிக்கையே எத்தனை அப்படின்னு சொன்னா 4.5 கோடி தடவை, 4.5 கோடி தடவை. இது வந்து வெறும் பாங்குல மட்டுமே, அது அல்லாம சலவாத்தின் மூலமாக இக்காமத்துல 2 முறை என்ன அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்றோம், இதெல்லாம் சேர்க்காம. அப்ப இந்த உலகத்தில் அதிகமாக எல்லோ மனிதர்களாலும் புகழக்கூடியவர்களாக, அவர்களுடைய பெயரையே உச்சரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து என்ன செஞ்சிருக்கான், உயர்த்தி வச்சிருக்கான்.
பெருமை மிக்கவர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்றாங்க, அவங்க தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்களை புகழ்வதால் நீங்கள் என்ன செய்யல, பெருமடையல, உங்களை புகழ்றனால எங்களுடைய வார்த்தை பெருமை அடைகின்றது, எங்களுடைய அந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிப்பதால் நாங்கள் பெருமைக்குரியவர்களாக ஆகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருமை மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தாக, அல்லாஹுடைய அருளாக, அல்லாஹுடைய பரக்கத் பொருந்தியவர்களாக அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அப்ப ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மறைவான இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்காங்க, அப்படியே விளையாண்டுகிட்டு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிற இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய கரங்களால் தண்ணியை எடுத்து அந்த குழந்தையினுடைய முகத்துல இப்படி தெளிச்சு விடுறாங்க, குழந்தையினுடைய முகத்துல தெளிச்சு சொல்றாங்க. அதுல வந்து இரண்டு விதமான கருத்து இருக்குது, என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டா செய்யறதும் இருக்குது, இந்த இடத்தை விட்டு போ, உனக்குள்ள நிக்க கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி கருத்தும் இருக்குது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு வந்து இப்படி முகத்துல தண்ணி தெளிச்சதால அவங்களை பத்தி சொல்றாங்க, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து அவங்களுடைய மரண காலம், மரண காலம்னா எப்படி இருக்கும், முதுமை அடைந்து தன்னுடைய உடல்கள் எல்லாம் சுருக்கம் விழுந்து சோர்வடைந்த கட்டத்தில் இருந்த போதும் அவர்களுடைய முகம் மட்டும் சிறு பிள்ளை முகம் மாதிரியே இருந்துச்சான். எப்படி சின்ன பிள்ளையினுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்குமோ, எவ்வளவு செழிப்பாக இருக்குமோ, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத் பொருந்திய கையில் இருந்து அந்த முகத்தில் தண்ணீர் தெளித்ததா, அந்த பரக்கத்தை கொண்டு அவங்களுக்கு என்ன செஞ்சு அந்த வசீகரம் கிடைச்சிச்சு. அப்ப எந்த அவங்க கையிலே இருந்து தெளித்த தண்ணிக்கே அவ்வளவு ஒரு பரக்கத்து இருக்குன்னா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பரக்கத் பொருந்தியவராக இருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, சைதனா அபூ மஹதூர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தலையில இப்படி கைய வச்சு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஒரு முறை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய தலையில கைய வச்சு பேசினதுனால அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் பூரா முடியே வெட்டல, தன்னுடைய வாழ்நாள் பூரா முடியே வெட்டல. ஏன் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பட்ட அந்த முடி என்ன செய்யக்கூடாது, அந்த முடியை நான் இழந்து விடக்கூடாது, அந்த முடியோடைய நான் வந்து மரணிச்சு போனேன் அப்படின்னு சொன்னா அதுவே நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவ்வளவு உறுதியோட இருந்தாங்க. பெருமை மிக்கவர்களே, அந்த இவ்வளவு பெருமை மிக்க அந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அல்லாஹ் எதுக்காக வேண்டி அவங்களை அங்க அனுப்பினா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து தன்னுடைய அருள்மறையான திருமறையில சொல்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம். அல்லாஹ் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எந்த இடத்துல சொன்னாலும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் அவர்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த வந்தவர்கள் அப்படிதான் சொல்றான். யார, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்ததா சொல்றான். அப்ப பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன அப்படின்னா, தன்னுடைய உடலையோ உடையையோ பரிசுத்தப்படுத்துவது அல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கல்பை பரிசுத்தப்படுத்துவது. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ செய்யக்கூடிய அமல்களோ வணக்கங்களோ உடலோடு வார்த்தையோடு இருந்து விடக்கூடாது. அது ரெண்டும் உதிக்கிற இடம் எங்க இருந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கல்புல இருந்து உதிக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் இடத்துல வந்து
மதிப்பு இருக்கு. சும்மா வாய் வார்த்தையா சொல்றதுலயும் உடல் உழைப்பா செய்யறதுலயும் என்ன இல்ல, அல்லாஹ்விடத்துல வந்து எந்த விதமான அங்கீகாரமும் இல்ல. பெருமைமிக்கவர்களே, ஒரு தடவை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மனிதரை போன்ற உருவத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூன்று கேள்விகளை கேட்கறாங்க. மூன்று கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஈமானை பற்றி, ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, மனதிலுடைய நம்பிக்கையின் சம்பந்தப்பட்டது ஈமான், அல்லாஹுவை நம்புவது அப்படிங்கிற அந்த அடிப்படை கருத்துக்களை சொல்றாங்க. இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னா, அந்த நம்பிக்கைகளை செயல் மூலமா காட்டுறது, நடைமுறைப்படுத்தி காட்டுவது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா ஒரு விஷயம் கேக்குறாங்க, எஹசான் என்றால் என்ன. எஹசான் என்றால் என்ன, அப்ப இந்த மூணும் சேர்ந்தாதான் தீனு என்ன செய்யும், தீனு வந்து முழுமை பெறுது, நம்மளுடைய செயல்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கறத இந்த விஷயம் இந்த இடத்துல வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாய்மொழியாகவோ உடல் உழைப்பாகவோ செய்யக்கூடிய எந்த செயலையும் அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, ஏத்துக்கிறது இல்ல. அது மனதினுடைய ஆழத்திலிருந்து, அடிப்பகுதியிலிருந்து அது உருவாகி வருகிறதா என்பதை மட்டுமே அல்லாஹ் கவனிக்கிறான். அந்த ஒரு செயலோட மற்ற காரியங்களை செய்வதற்கு பேரு தான் எஹசான். அப்ப எஹசான் என்ன அப்படின்னு கேட்டவொன்னு சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் நம்ம சொல்லுவோம்ல, ஒன்ன வந்து நாம அல்லாஹ்வை பாக்குற மாதிரி துழுகிறது, அல்லாஹ் இல்ல அப்படி முடியல அப்படின்னா அல்லாஹ் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்துல துழுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹதி இந்த இதை வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இதுகள் நடக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்றது அந்த சத்தத்தை மட்டும் சஹாபாக்கள் வந்து கேக்குறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிடுறாங்க. போன பின்னாடி சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாரு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க தான் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு பத்தி அவங்க அந்த விளக்கத்தை சொல்லும் போது, அல்லிமுக்கும் தீனக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு வந்து தீனை கற்றுத்தர வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த தீனை கற்றுக்கொள்வது அப்படிங்கறதுல வந்துட்டு ஈமான் கொள்வது, அதன்படி நடப்பது, அதுல மட்டும் என்ன செய்யல, காரியம் முடிஞ்சிடல, அத வந்து உள்ளத்தால் நினைச்சு உறுதி கொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க சொல்றாங்க. அப்ப அந்த இஹசான் இல்ல, தன்னுடைய அமல்ல நடைமுறையில இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் இந்த செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு, இந்த செயல்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கறத, பிரதிபலனும் இல்லை அப்படிங்கறத நம்மளுக்கு இதுல விளங்க வருது. அப்ப சூஃபியாக்கள் சொல்றாங்க, இந்த எஹசானுடைய தன்மை ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்துல நான் என்ற மமதை இருக்கக்கூடாது. என்ன, நான் வந்து அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அவ்வளவு திறமை உள்ளவன், அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய இறைவனுக்கு முன்பு எதுவுமே இல்லை, இறைவனுக்கு முன்னால் நான் எதுவுமே இல்லை, ஒரு ஜீரோ என்று நினைத்து தன் இறைவனை, இறைவன் முன்பு கட்டுப்பட்டு யார் ஒரு செயலை செய்ய நினைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த எஹசானுடைய தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூஃபியாக்கள் சொல்றாங்க. பெருமைமிக்கவர்களே, இந்த தன்மையை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்கான், நமக்கு ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரிய வந்து நம்ம வந்து இல்லாம ஆக்கணும். அப்ப நான் அப்படிங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போறதுக்கு, அல்லது ஒரு நல்ல காரியம் செய்யும் போதே சீக்கிரம் செஞ்சுட்டு போய் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு எதிரி இருக்கான். யார் அப்படின்னு சொன்னா, நஃப்ஸு, நஃப்ஸு ஷைத்தான். அந்த நஃப்ஸு ஷைத்தானை வந்து நாம வந்து என்ன செய்யணும், கட்டுப்படுத்த முதல்ல கத்துக்கிறணும். அதாவது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஹசரத் இந்த மாதிரி நோம்புல எல்லாம் வந்து ஷைத்தானை வந்து அல்லாஹ் வந்து கட்டிடுறானாமல, விளங்கிட்டுறானாமல, அவனுடைய அட்டகாசம் வந்து இருக்காதாமல அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறது வந்து உண்மையான விஷயம்தான், அல்லாஹ் வந்து நான் ஷைத்தானை வந்து விளங்கிடுகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்மள்ட வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஷைத்தான் இருக்குது, ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நஃப்ஸ்.
நம்ம வந்து இந்த இடத்துல நுட்பமாக விளங்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் வந்து ஷைத்தான ஆகுனான்ல, ஷைத்தான் வந்து ஷைத்தான ஆகுறதுக்கு முன்னாடி யாரா இருந்தா? ஒரு பெரிய மலக்கு, ஒரு பெரிய ஞானம் பெற்றவனா அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருந்தான், வச்சிருந்தான் ஷைத்தான இப்லீஸ. அப்ப அந்த ஷைத்தானை ஷைத்தான ஆக்குனதே எதுவோ அப்படின்னா அந்த நஃப்ஸு தான். அப்ப ஷைத்தான ஷைத்தான ஆக்குனதே இந்த நஃப்ஸு தான். அப்ப இதுதான் என்ன செஞ்சு அல்லாஹ் வந்து ஆதமுக்கு சுஜூது செய்ய அப்படின்னு சொல்லும் போது இந்த நஃப்ஸு சொன்னிச்சு, ஏய் நீ வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன், ஆதம் வந்து மண்ணால படைக்கப்பட்டவர், அவர் என்ன செய்யாத, அவருக்கு சுஜூது செய்யாதன்னு கிளப்பி விட்டுச்சு. கிளப்பி விட்டதோட இவனு என்ன செஞ்சான், பேசுனா அல்லாஹ்க்கு மத்தியில சபிக்கப்பட்டவனா ஆயிட்டான். அப்ப அவன் ஷைத்தான ஆகுனதுக்கு காரணமே அவனுடைய நஃப்ஸு தான். அப்ப நாம ஷைத்தானா போறதுக்கும் எதுதான் காரணம், நம்ம நஃப்ஸு தான். அப்ப ஷைத்தானைய அல்லாஹ் கட்டிட்டானா திறந்து விட்டுட்டானா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், இன்ன கைத ஷைத்தான இன்ன கைத ஷைத்தான காணல் ஆயிஃபா, ஷைத்தான் செய்யும் சூழ்ச்சி மிக பலகீனமானது. அப்ப அல்ல இதான் ஷைத்தானும் வந்து நாளைக்கு மறுமையில சொல்லுவான், நான் வந்து பெருசாலாம் உன்னை ஒண்ணு ஒண்ணு செய்யல, உன்னை வந்து நான் கெடுக்கல, நான் ஒரு அழைப்பு கொடுத்தேன் நீ வந்துட்ட, அவ்வளவுதான், எனக்கு தெரியாது, நானே அல்லாக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒதுங்கிடுவான். இதை வந்து நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. அப்ப நாம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு ஷைத்தான் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த நஃப்ஸு ஷைத்தானை தான் நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். இந்த நஃப்ஸு ஷைத்தானை நாம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய எண்ணங்களுக்கு, அதனுடைய ஆசாபாசங்களுக்கு, அதனுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம வந்து கட்டுப்படாம நாம அதை கட்டுப்படுத்த பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தான் வெற்றியாளர் அல்லாஹ்க்கு முன்னாடி. என்ன இந்த நஃப்ஸு ஷைத்தானுக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. நாம இந்த நஃப்ஸுக்கு கட்டுப்படுறோமா அல்லது இந்த நஃப்ஸை மீறி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமா அப்படிங்கறத தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையா நம்மளுக்கு தந்திருக்கான். பெரும்பு மிக்கவர்களே, அப்ப இந்த நஃப்ஸை வந்து தூய்மைப்படுத்துவது, அதை சுத்தப்படுத்துவது, அதை கொண்டு அல்லாஹுவை துதிப்பது, வணங்குவது, இப்படிப்பட்டதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இந்த நஃப்ஸு தூய்மையை பத்தி சொல்லும் போது, இப்ப அல்லாஹ் வந்து எந்த விஷயத்த குர்ஆன்ல பேசினாலும் என்ன செய்வான் அப்படின்னா, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் என்ன செய்யறான், வழிகேட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லும் போது காலத்தின் மீது சத்தியமாக, இப்படி ஒவ்வொரு பொருள் மீது என்ன செய்வான், சத்தியம் செய்வான். எந்த விஷயத்துல பார்த்தாலும் ஒன்னு ஒரு பொருள் மேல அல்லது ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதிகபட்சமா அஞ்சு பொருளுக்கு மேல எந்த இடத்துலயுமே எதுக்குமே அல்லாஹ் வந்து சத்தியம் செஞ்சதில்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதினோரு சத்தியம் பண்றான் அல்லாஹ், பதினோரு சத்தியம் பண்றான். அது எந்த எதற்காக பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த கல்பு சம்பந்தப்பட்டதுக்கு தான். என்ன அந்த சத்தியம் அப்படின்னு சொன்னா, இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா, இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றான். அதன் மீது சத்தியம், இதன் மீது சத்தியம், வானத்தின் மீது சத்தியம், பூமியின் மீது சத்தியம், சூரியன் மீது சத்தியம், சந்திரன் மீது சத்தியம், அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, கடைசியில கத அஃலஹ மன் ஸக்காஹா, எவர் தன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவரே நிச்சயமாக வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றான். அப்ப இவ்வளவு சத்தியம் எதுக்கு பண்ணணும் அப்படின்டா, எதுக்கு பண்றான் அப்படின்டா, அடுத்து சொல்ல போற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் மீது வந்து அல்லாஹ் சத்தியம் பண்றான். அப்ப ஒரு மனிதனுக்கு அவசியம் என்ன அப்படிங்கறத அங்க சொல்றான். எவர் தன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அப்படிங்கறது வந்து என்ன, ஆத்மாங்கிறது கல்பு, அந்த உயிர், அந்த துடிப்பு, அந்த எண்ணம் தோன்றல், இதுகளை வந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவரே நிச்சயமாக வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து வகதஹா பமந்தஸாஹ, எவர் பாவத்தை கொண்டு அதை களங்கப்படுத்தி கொண்டாரோ அவர் என்ன செஞ்சு அல்லாஹ்விடத்துல நஷ்டம் அடைந்தவரா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்ப பெரும்பு மிக்கவர்களே, நாம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வது,
எதை செய்தாலும் என்ன ஒரு ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேட்கிறாரு, ஒரு 10 வெள்ளி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற 4 பேருக்கு தெரியறதுக்காக வேண்டி கொடுக்க கூடாது. கொடுக்கும் போது 4 பேர் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா அந்த 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அதுக்கு தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு சதக்கா, ஒவ்வொரு தர்மங்கள் செய்யும் போதும் ஃபீ சபீல் இல்லா அப்படின்னு சொல்லி, நான் இது அல்லாவிற்காக வேண்டி செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாயால் என்ன செய்யணும், உச்சரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். அந்த வார்த்தையை கொண்டு தன் உள்ளத்தை வந்து பரிசுத்தப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, ஒருமைப்படுத்துவது. இந்த வார்த்தையை கொண்டு சொல்லிக்கிட்டு நாம கொடுக்கும்போது நாம் அந்த சொல்ற அந்த சொல்லால நம்மளுடைய உள்ளம் வந்து அழுத்தம் பெறும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மனசுல வச்சுக்கிறணும். பெருமை மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியா சொல்றாங்க, இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, தன்னுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு மிக இலகுவான வழிலாம் இருக்குது. மிக இலகுவான வழிகள் வந்து அல்லாஹுவை தியானம் செய்வது, நினைப்பது, அல்லாஹுவை திக்ர் செய்வது. அல்லாஹ் வந்து பல இடத்துல சொல்றான், அல்லாஹுவை நீங்க திக்ர் செய்கிறதால உங்களுடைய உள்ளங்கள் வந்து என்ன செய்யுது, தூய்மை அடையுது, பரிசுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, சொல்லுவதற்கு மிக இலகுவான வார்த்தைகள், சொல்லுவதற்கு மிக லேசான வார்த்தைகள் அல்லாஹ்விடத்துல வந்து தன்னுடைய நெருவையில் வந்து மிக கனமானது, அதிக கனமானது அதனுடைய மகத்துவம் நன்மைகள். அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. பாருங்க, இந்த எல்லாமே அதுல நம்மளுக்கு வந்துருது. சொல்றதுக்கு ரொம்ப லேசு, நன்மைகளால மிக கனமானது, என்ன அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது அப்படின்னு சொல்லி அந்த திக்ர சொல்லி தர்றாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதை வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வார்த்தையினுடைய நன்மையை ஒரு தட்டில் வைத்து, தராசினுடைய ஒரு தட்டில் வைத்து, இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் ஒரு தட்டில் வச்சாலும் இதுதான் வந்து என்ன செய்யும், கனமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கணம், அதற்கு வந்து அந்த மகத்துவம், அந்த கணம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, வெறும் வாயால மொழிகிறதை கொண்டு அது வர்றதில்லை, அதை வந்து தன்னுடைய உள்ளத்தால் அந்த அந்த அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அந்த அர்த்தத்தை அல்லாஹ்வின் பக்கம் நோக்கி அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து அதை நாம உச்சரிக்கும் போது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக அது என்ன செய்யுது, நமக்கு பயனளிக்கக்கூடியதாக மாறுது. பெருமை மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று பல விஷயங்களை நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி ஸும்புலத்தி மியத் ஹப்பா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வந்து ஒரு விதையை வந்து மண்ணில் விதைக்கிறீங்க, அது என்ன செய்யுது, ஒரு நெல் செடி முளைக்குது. அந்த நெல் செடிகளில் வந்து 7 கதிர்கள் உருவாகுது. அந்த ஒவ்வொரு கதிரிலும் என்ன செய்யுது, ஒவ்வொரு கதிரிலும் 7 100 நெல்கள் வந்து நெற்கள் வந்து உருவாகுது. அப்ப அந்த 7 கதிர்களுக்கு வந்து என்னாச்சு, 700 நெல். அல்ல உதாரணம் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, நீங்க வந்து ஒரு நெல்லை போடுறீங்க, அது வந்து ஒரு செடியா முளைக்குது, அதுல 7 கதிர்கள், ஒரு கதிருக்கு வந்து 100 நெல்லு, 7 கதிருக்கு வந்து 700 நெல்லு. இதை எப்படி நீங்கள் போடக்கூடிய இந்த ஒன்றை நான் 700 ஆக்கி தருகிறோனோ, அதே போன்று அல்லாஹுடைய பாதையில் நீங்க ஒரு நன்மை செய்தால், ஒரு தர்மம் செய்தால், நான் அதை 70 ஆகவும் 700 ஆகவும் அதற்கு அதிகமாகவும் ஆக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர பத்தி சொல்லும் போது 1000 மாதங்கள்னு சொல்லல, 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து, எண்ண தூய்மையை பொறுத்து அவன் அதை எவ்வளவு வேண்டாலும் அதிகப்படுத்தி நம்மளுக்கு தருவான் அப்படிங்கறத அவனுடைய கருத்து. அதே மாதிரி இங்க 700 ஒண்ணுக்கு 700னு சொல்லும் போது 700ஓட அல்லாஹ் நிக்கல, அதையும் தாண்டி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். அதையும் தாண்டி
எழுபதாகவோ 700ஆகவோ அல்லது அதற்கும் தாண்டி அல்லாஹ் வந்து எதை வைத்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த மன உறுதி, மன சுத்தம், பரிசுத்தம், அல்லாவிற்காக தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த மன அழுத்தம், இவைகளை கொண்டுதான் இந்த தரஜாக்கள் வந்து உயர்த்தி தரப்படுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிறோம். பெண்மிக்கவர்களே, அந்த திக்ர்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை பின்பற்றுவதை கொண்டு ஒரு சவாபு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு சவாபு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி இன்ஷால்லாஹ் நான் முடிக்கிறேன். இமாம் அபூ தாவூது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க அப்படின்னா, மௌத்தா போயிடுறாங்க. இமாம் அபூ தாவூது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போன பின்னாடி தன்னுடைய சீடருடைய கனவுல ஒரு நாள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. நல்ல அழகான தோற்றத்துல, ரொம்ப பரிசுத்தமான நிலையில என்ன செய்யறாங்க, கனவுல வர்றாங்க. அப்ப அந்த ஒரு இறந்தவர்கள் வந்து ஒருத்தருடைய கனவுல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உலகத்துலதான் ஒரு கனவுக்கு வந்து நேர் மாற்றமான கருத்துக்கள் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா மறுமையை அடைந்து விட்ட ஒருவர் தன்னுடைய கனவுல வந்தா, அந்த கனவுல அவர் என்ன தோற்றத்துல வர்றாரோ அதுதான் அதுக்கு அர்த்தம். அவர் கஷ்டப்படுறவரை போல நாம பாக்குறோம், ஏதோ நோவினையில இருக்கிறவர் மாதிரி பாக்குறோம், அப்படி கிழிஞ்ச ஆடைகள், அழுக்க ஆடைகள் இப்படி நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஏதோ அல்லாஹ்விடத்துல வேதனையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இல்ல, அவங்க வந்து நல்ல வெண்மையான ஆடையில, முகத்தெளிர்ச்சியோட, அழகா பரிசுத்தமா வர்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அபூ தாவூது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய சீடர் கனவுல வர்றாங்க. வந்த அந்த சீடர் கேக்குறாரு, நீங்க அல்லாஹ்விடத்துல எப்படி இருக்கிறீங்க, என்ன அந்தஸ்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவரு சொல்றாரு, நான் வந்து பரவாயில்ல, அல்லாஹ் வந்து என்னைய சொர்க்கத்துல வச்சிருக்கான், சொர்க்கவாதியா என்னைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த சீடர் கேக்குறாரு, நீங்க செஞ்ச எந்த செயல் வந்து உங்களை வந்து அல்லாஹ்க்கு பிரியமானதா இருந்துச்சு, இந்த நிலைக்கு உங்களை கொண்டு போனுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற அந்த செயலை பாருங்க. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளையில ஒரு படகுல வந்து ஏறி என்ன செய்யறாரு, போக எங்கேயோ பயணம் செய்யறதுக்கு படகுல ஏறி உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது எதிர்த்த மாதிரியா ஒரு என்ன செஞ்சிருக்கு, ஒரு படகு வந்திருக்கு. அந்த படகுலையும் பயணிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த படகு வந்து இப்படி அவங்கள ரெண்டு பேரும் நேருக்கு நேரா கிராஸ் பண்ணி போற சமயத்துல அந்த படகுல இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, தும்மிட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருக்காரு. தும்மிட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இரஹம்கல்லான்னு சொல்லணும், இரஹம்கல்லா சொல்லியிருக்கணும். அந்த சமயத்துல இவங்க கொஞ்சம் வேற ஒரு நினைவுல இருந்துட்டாங்க. அப்ப அதை தாண்டின பின்னாடி அவருக்கு நினைவு வருது, ஆஹா, அவர் தும்பிட்டு அல்ஹம்துலில்லா சொன்னாரு, நம்ம இரஹம்கல்லா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சிந்தனையில இருக்கும்போது இந்த படகு போய் அந்த கரையில போய் சேர்ந்துருது. சேர்ந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த படகு ஓட்டக்கூடியவர்கிட்ட, நீ என்ன செய்ய, இப்ப நம்ம எதுக்கு ஒரு படகு போனுச்சுல, அந்த படகு போய் நீ பிடிக்கணும், அதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் ஒரு திருகம் என்னமோ கேக்குறாரு. அப்ப இவர் அந்த ஒரு திருகம் எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரமா அந்த அந்த போட்ட வேகமா போய் என்ன செய்ய புடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த போட் ஓட்டுறவன் வந்து என்ன செய்யறான், அந்த போட்டை திருப்பிக்கிட்டு வேகமா வர்றான். வரும்போது இந்த படகு போய் கரையில சேருது, இந்த படகும் வந்து அந்த படகை அடைஞ்சிருது. அடைஞ்ச உடனே இந்த அபூ தாவூது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதரை பார்த்து இரஹம்கல்லா அப்படின்னு சொல்றாங்க. எப்ப தும்பினதுக்கு, எப்ப தும்பிட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு இவங்க இரஹம்கல்லா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கரைக்கு போயிட்டு திருப்பி வந்து அவரை சந்திச்சு அந்த இரஹம்கல்லா சொல்றாங்க. அப்ப நான் செய்த நல்லதா இந்த செயல், இது வந்து அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த செயல் வந்து அல்லாஹ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை கொண்டு அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த சொர்க்கத்துக்கு போன அந்த காரியத்தை சொல்லும் போது, ஒரு திருகத்தினால நான் சொர்க்கத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு திருகம் சம்பந்தப்பட்ட செலவு என்ன அப்படின்னு விளக்கம் கேட்கும் போதுதான் இந்த செயலை சொல்லி காமிப்பாங்க. அப்ப பேரன்பு மிக்கவர்களை, இதுல இருந்து நாம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நன்மைகள் நாம குறைவாக செய்தாலும் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நன்மைகள் நீ குறைவாக செய்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி செஞ்சதா இருக்கணும். ஆனா உன்னிடத்துல எந்த பெரும்பாவங்களுமே இருக்கக்கூடாது, எந்த பெரும்பாவங்களுமே இருக்கக்கூடாது. இது இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம மேல என்ன செய்யறான், இரக்கம் காட்டி நம்மளை சொர்க்கவாதியா கபூல் செய்யறதுக்கு நிறைய வாக்குறுதிகளை தர்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி